ராமானுஜ வைபவத்தில் நாம் தற்பொழுது மிக முக்கியமானதொரு சந்தர்ப்பத்தை பார்த்து வருகின்றோம். சுவாமி ராமானுஜர் இளையாழ்வார் என்னும் திருநாமம் பூண்டவராய் ஒரு இரவிற்குள்ளே விந்தியமலை காடுகளிலிருந்து வரராஜ பெருமாளால் அழைத்து வரப்பட்ட அதிசயத்தை கேட்ட யாரவ பிரகாசன் ராமானுஜரிடத்தில் சற்றே பயந்துதான் இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நயவஞ்சகமாக ராமானுஜரை மறுபடியும் தன்னிடத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறான் யாரவ பிரகாசன். திருவரங்க திருப்பதியில் வசிக்கக்கூடிய ஆளவந்தார் மிகச்சிறந்த மிக பெரியதொரு வைஷ்ணவ திரளுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் அவர் அரசாட்சி செலுத்தி வந்தார், தற்பொழுது பேரரசராக ஆளவந்தார் திகழ்கிறார். ஆம், அந்த அரசு நிலையற்றது. ஒருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிறகுய பாணையர் பெருநாடு காண இம்மையில் பிச்சைதான் கொள்வர் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். காலையில் பெரிய ராஜாதிராஜன் சக்கரவர்த்தி சாம்ராட் உலகத்தையெல்லாம் ஒரு குடைக்கீழே ஆளக்கூடிய வல்லமை பெற்றவன் என்றெல்லாம் இருமாப்புடன் திகழக்கூடியவர்கள் எதிர்பாராத நேர்ந்ததொரு சண்டையினாலே அடுத்த தேசத்து அரசனால் வெற்றி கொள்ளப்பட்டு மாலைக்குள்ளே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போர்க்களத்தில் அடிபட்டு உடம்பில் குருதி சோர எங்கேயோ காட்டில் சென்று ஒளிந்து கொள்கிறார்கள் அந்த அரசர்கள். ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர என்றெல்லாம் காலையில் அவருக்கு துதி பாடகர்கள் பாடினார்களே, அந்த துதியெல்லாம் இப்பொழுது காட்டினர்களின் ஊழையாகிவிட்டது, ஓலமாகிவிட்டது. கழுகுகளும் சென்னாய்களும் காட்டு நரிகளும் வட்டமிடக்கூடியதான சுற்றி வரக்கூடியதான ஒரு நிலையில் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த அரசன் தவித்துக் கொண்டிருக்கிறான். மாலை மங்குகிறது, நல்ல பசிவேளை, உடலில் ஏற்பட்டதான ரணங்கள் அவனை துன்புறுத்துகின்றன. ஒருவருக்கும் தெரியாமல் காட்டிலிருந்து வெளியே வந்து அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தில் பிச்சை எடுக்கிறார். என்ன ஒரு நிலை பார்த்தீர்களா? குறிப்பாக அரசர்கள் பிச்சை எடுத்து உண்ணக்கூடாது என்பது சாஸ்திரம். இப்படி பிச்சை எடுத்து தான் ஏதோ பழைய சாரத்தை பெற்று அதை கொண்டு வந்து சாப்பிடலாம் என்று நினைக்கக்கூடிய கால விசேஷத்தில் இருள் சூழ்ந்த சமயத்தில் கண் தெரியாத அந்த அரசன் கீழே அப்பொழுது தான் குட்டி ஈன்று அந்த பிரசவ வலியில் படுத்திருக்கக்கூடிய ஒரு நாய் வயிற்றில் காலை வைத்து விடுகிறான். அடுத்த நொடி அந்த நாய் அப்படியே வள் என்று அவனை பிடுங்கி எடுக்க கையில் இருந்ததான பழைய சோறும் மண்ணோடு மண்ணாக கீழே சிதறிவிடுகிறது. என்ன ஒரு ஐஸ்வர்யம்! இது என்ன பிரயோஜனம்! இதையெல்லாம் நிலையற்றது என்பதை உணர்ந்தவராக ஆளவந்தார் தன்னுடைய அரசாட்சியை அப்படியே அரசனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு இங்கே திருவரங்க திருப்பதிக்கு வந்து சேர்ந்தார். காவேரி சூழ்ந்திருக்கக்கூடிய க்ஷேத்திர விசேஷம் அயோத்தி மாநகரத்தை போன்று பொனிந்து நிற்கிறது. அளவந்தாருடைய நான்கு திருக்குமாரர்கள் சக்கரவர்த்தியினுடைய நான்கு திருக்குமாரர்களைப் போலவும் பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதன் அங்கேயும் அளவந்தார் தசரத மகா சக்கரவர்த்தியைப் போல திகழ்ந்தார். பின்னர் தன்னுடைய 80வது பிராயத்தில் துறவரம் மேற்கொண்டு இப்பொழுது சித்தாந்த ஸ்தாபனாச்சாரியராக அளவந்தார் விளங்கி வருகிறார். அவ்வப்பொழுது அவருடைய உள்ளத்தில் நமக்கு பிறகு இந்த சம்பிரதாயம் என்ன ஆகும், இந்த சம்பிரதாயத்தை புனருத்தாரணம் செய்வதற்கு யார் வல்லவர், யார் வல்லவர், எத்தனையோ சிஷ்யர்கள் இருக்கிறார்கள், உயர்ந்த சச்சிஷ்யர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பிரச்சாரம் செய்வது என்பது ஒரு புறம் இருந்தாலும் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு ஒருவர் தேவை என்றோ? இப்பொழுது ஆளவந்தாருடைய நான்கு திருக்குமாரர்கள் அவர்களுடைய சிஷ்யர்கள் அவருடைய சிஷ்யர்கள் என்று சிஷ்யவர்க்கங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தால் கூட தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு ஒரு தகுதி தேவை என்றோ? அந்த தலைமை பொறுப்பை தான் பெற்று வர வேண்டாமா? அதற்கு ஒரு சரியான வியக்தி என்றால் ஒரு நபர், அவரை தேடி தேடி ஆளவந்தாருடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கே தன் முன்னோர்கள் தன்னிடத்தில் ஒப்படைத்த மாபெரும் சம்பிரதாய செல்வத்தை தான் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு விநியோகிக்காமல் சென்று விடுவோமோ என்னும் பயம் ஆளவந்தாரை சூழ்ந்தது. முதுமையான பிராயம், அந்த முதுமையில் உடல் தளர்ந்திருக்கும் பொழுது உள்ளத்திலேயும் ஓயாத உணர்ச்சி அலைகள் அவருக்கு உண்டானதை பார்க்கும் பொழுது
நமக்கே சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை நாம் நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆளவந்தாருடைய சரித்திரத்தில் நாம் அறிய வேண்டியது என்ன தெரியுமா? அதாவது இது சத்சம்பிரதாயம், ஓரான் வழியாக வந்திருக்கக்கூடிய மாபெரும் நிதி, நாம் அடைந்திருக்கக்கூடிய பெரும் செல்வத்தை மற்றவர்களுக்கு அளிக்காமல் செல்லக்கூடாது. அதுவும் தலைமை பொறுப்பை ஏற்பவர் சகலவிதமான தகுதிகளையும் படைத்தவராய் இருக்க வேண்டும். அடுத்து இந்த சம்பிரதாயத்திற்கு நாம் சம்பிரதாய செல்வங்களை உண்டாக்குவது மிக மிக இன்றியமையாதது. ஆகையால் தான் இப்பொழுது சுவாமி ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திரத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இதுபோன்று தகுதி வாய்ந்த சத் வைஷ்ணவர்களை உருவாக்குவது நம்முடைய தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து வரக்கூடிய அன்பர்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த உதவி தேவையாக இருப்பினும் அதை செய்வதற்கு அடியேன் பரிபூர்ணமாக சித்தமாக இருக்கிறேன். ஆளவந்தார் உள்ளத்தில் ஓயாத எண்ண அலைகள் வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது ஒரு சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திவ்யரோஷங்கள் தோறும் யாத்திரையாக ஆங்காங்கு பெருமான்களை சேவித்து கொண்டு திருவரங்கத்திற்கு வந்து பெரிய பெருமாளாம் ரங்கநாதனை சேவிக்கின்றார்கள். சுவாமி ஆளவந்தாரை அவர்கள் சேவித்த பொழுது ஆளவந்தார் திவிரேஷங்களில் நடைபெற்ற வைபவங்களை எல்லாம் இவர்களை கேட்கிறார். எந்தெந்த திவிரேஷங்களில் என்னென்ன சிறப்புகள் உண்டு என்று கேட்க அவரவர்கள் அந்த சிறப்புகளை எல்லாம் அருளி செய்கிறார்கள். அதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூடியவரான ஆளவந்தார் பெருமாள் கோயில் என்று புராணங்களில் மிக பிரசித்தமானதும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு தலையாயதுமான காஞ்சிபுரத்தில் என்ன விசேஷம் என்று கேட்கிறார். காஞ்சிபுரத்தில் என்ன விசேஷம்? வரதராஜ பெருமாள், அஷ்டபுஜகரத்தான், யதோக்த காரியம் பெருமான், தீப பிரகாசன், சுவாமி தேசிகன், அருகிலே வேளுக்கை ஆளறி எனப்படக்கூடிய அழகிய சிங்கப்பிரான், உலகளந்த பெருமான், நின்றான் இருந்தான் கிடந்தான் என்று 3 திருக்கோலத்தில், ஊரகம் பேரகம் என்பதாக திரு பாடகம் எனப்படக்கூடிய அற்புதமான பாண்டவதூதன், வைகுந்தவாச பெருமாள், திருப்புட்குழி எம்பெருமான், இப்படி பல திவிரேஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமைகள் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்களாலே சொல்லப்படுகின்றன. திவிரேஷங்கள் எம்பெருமான், அங்கே நடக்கக்கூடிய உற்சவங்கள், இதை எல்லாவற்றையும் விட மகான்களுக்கு எதில் நோக்கு தெரியுமா? ஆங்காங்கு அந்தந்த இடங்களில் சம்பிரதாய விஷயங்கள் என்ன நடைபெறுகின்றன, இதுதான் முக்கியம். தற்காலத்தில் பக்தி இல்லாதவர் என்பதாக நாம் எவரையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரிடத்திலும் பக்தி இருக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக கோவிலுக்கு வருகிறார்கள். ஆங்காங்கு கோவில்களில் சென்று பெருமாளை சேவிக்கின்றார்கள். இதனால் சனாதன தர்மம் வளர்ந்து விட்டது என்பதாக நாம் சந்தோஷம் அடையலாமா? கூடவே கூடாது. ஏனென்றால் பக்தி உண்டாவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முக்கியமாக அவரவர்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பக்தி என்பது ஒரு கருவி. ஒருவருக்கு செல்வம் தேவை, ஒருத்தருக்கு புத்திர சம்பத்து தேவை, மற்றொருத்தருக்கு திருமணமாக வேண்டும், மற்றொருத்தருக்கு நல்ல நிலையில் உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே சிறந்த வழி பிரார்த்தனை. அவரவர்கள் தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தினிடத்தில் சென்று பிரார்த்திக்கிறார்கள். ஆகையால் ஒருவருக்கு பக்தியை போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒருவருக்கு கஷ்டம் என்று ஏற்பட்டது என்றால் தானாக அந்த இடத்தில் பக்தி வந்துவிடும். ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டது சம்பிரதாயம், சனாதன தர்மம். சம்பிரதாயம் என்பது அனுஷ்டானம், அடிப்படை. நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் சென்ற மார்க்கம் எது, எந்த பாதையில் அவர்கள் நடந்து செல்லியிருக்கிறார்கள், அவர்கள் செல்லும் பாதையில் சென்ற பாதையில் நாம் எந்த விதத்தில் பின்தொடர வேண்டும் என்பதை போதிப்பதற்குத்தான் சம்பிரதாயம் என்பது பெயர். அதுவும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தொன்மையை நாம் லக்ஷ்மீநாத சமாரம்பம் என்று எம்பெருமானிடமிருந்து தொடங்கியிருக்கிறது அல்லவா? ஆகையால் காஞ்சிபுரத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டால் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. நித்தியோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவங்கள் நடைபெறுகின்றன என்பது சிறப்பு செய்தி இல்லை. அங்கே சம்பிரதாய பிரச்சாரங்கள் எப்படி நடைபெறுகின்றன?
அந்த பிரச்சாரத்தை செய்யும் வல்லமை யாருக்கு இருக்கிறது? ஏனென்றால் ஆளவந்தாருடைய உள்மனது எதை எண்ணிக்கொண்டிருக்கிறது? தனக்கு அடுத்தது யார் கிடைப்பார்கள், தனக்கு அடுத்தது யார் கிடைப்பார்கள், எப்படி நாம் மற்றவர்களுக்கு இதை எடுத்துச் செல்வது? அதில்தானே ஓயாமல் அவருடைய உள்மனது என்ன விட்டு கொண்டிருக்கும் பொழுது, எம்பெருமானுடைய வைபவத்தை காட்டிலும் அங்கே சம்பிரதாயத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, அந்த வைஷ்ணவர்கள் இளையாழ்வாரின் சரித்திரத்தை சொல்ல 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 ஆளவந்தாரின் உள்ளத்தில் நம்பிக்கை சுடர் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. இளையாழ்வாருக்கும் யாரவ பிரகாசருக்கும் நடைபெற்றதான கருத்து மோதல்கள் அனைத்துமே அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களினாலே ஆளவந்தார் திறத்தில் எடுத்து எம்பப்பட்டன. இளையாழ்வார் வேத வாக்கியங்களுக்கு யாரவ பிரகாசர் தவறான பொருள் சொல்லும் சமயத்தில் எல்லாம் அதையெல்லாம் மறுத்து, சில சந்தர்ப்பங்களில் குருவிடத்தில் பணிவுடன் விண்ணப்பித்து, சில சந்தர்ப்பங்களில் ஒருவேளை குரு விபரீதமான பொருளை சொல்லும் பொழுது அங்கே எந்த விதத்தில் தன்னுடையதான எதிர்ப்பு இருக்க வேண்டுமோ அந்த சாஸ்திரத்தை மீறாமல் தான் எதிர்ப்பை காண்பித்தது. அடுத்தது அரசனுக்கு பிடித்திருந்ததான பிரம்மரக்ஷஸ் யாதவ பிரகாசருடைய மந்திர தந்திர வித்தைகளுக்கெல்லாம் மயங்காமல், இதோ இங்கே இருக்கிறாரே அந்த சுவாமி, பிரம்ம தேஜஸுடன் ஒரு சிறு பிள்ளை இருக்கிறாரே, அவருடைய திருவடிகளை என்னுடைய தலையின் மீது வைத்தால் நான் அங்கே உள்ள மரத்தின் கிளையை முறித்துவிட்டு இந்த பெண்ணின் உடலை விட்டு நீங்கிவிடுவேன் என்று அந்த பிரம்மரக்ஷஸ் அரசன் பெண்ணை பிடித்திருந்த அந்த பிரம்மரக்ஷஸ் சொன்ன வார்த்தை, யாதவ பிரகாஷா உன்னுடைய பூர்வ ஜென்மத்தையும் நான் அறிவேன், என்னுடைய பிறப்பையும் நான் அறிவேன் என்பதாக அந்த பிசாசு யாதவ பிரகாசர் முன் ஜென்மத்தில் மதுராந்தகம் ஏரியில் உடும்பாக இருந்த கதை, இப்படி பல கதைகளையெல்லாம் சொல்லி இளையாழ்வார் தன்னுடைய திருவடியை அந்த பெண்ணின் சிரசின் மீது வைத்த மாத்திரத்தில் பிசாசு விட்டு நீங்கியது என்னும் அற்புதங்களையெல்லாம் அவர்கள் விவரிக்க 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 ஆளவந்தார் ஆனந்தப்பட்டார். நாம் இனி நிச்சிந்தையாக இருக்கலாம் என்னும் ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் தோன்றியது. அது தவிர இளையாழ்வாரை தான் உடனே சந்திக்க வேண்டும் என்னும் பேரவா ஆளவந்தாருக்கு உண்டாயிற்று. ஆம், குருவே தேடிய சிஷ்யர் என்றால் அது சுவாமி ராமானுஜர்தானே. அந்த குருவை தொடர்ந்து நாமும் பயணம் செய்தோமேயானால் ராமானுஜ தரிசனம் கிடைக்கும், ராமானுஜருடைய தரிசனமும் நமக்கு கிடைக்கும். ஓர் அறிவிப்பு, பெருங்களத்தூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அருகே அமைந்திருக்கக்கூடிய மைதானத்தில் விசேஷமாக நடைபெற்று வரும் மாபெரும் சுதர்சன மகா யக்கியத்தில் 28ஆம் தேதி அன்று காலை 10:30 மணிக்கு அடியேனுடைய உபன்யாசம் நடைபெறுகின்றது. ஆஸ்திக அன்பர்கள், 113 குண்டங்களில் ஆவாகனம் செய்யப்பட்டு ஆராதிக்கப்படும் சுதர்சன பகவானையும் சேவித்து அடியேனுடைய உபன்யாசத்திலும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று உயிர்ந்திடுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.